ஓம் ீகுருபியோ நமாா அருகி ஓம் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது எது அர்த்தமுள்ள வாழ்க்கை இதனை வலியுறுத்தும் விதமாக சம்ஸ்கிருத மொழியில் ஒரு அருமையான சுபாஷிதம் ஒன்று வருகிறது வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் ஆத்மார்த்தம் ஜீவலோகேஸ்மின் கோணஜீவதி மாணவ பரம் பரோபகார்த்தம் யோஜீவதி சஜீவதி ஆத்மார்த்தம் ஜீவலோகேஸ்பின் கோணஜீவதி மாணவ பரம் பரோபகாரார்த்தம் யோஜீவதி சஜீவதி அதாவது இந்த வாழ்க்கையில் அனைவரும் தனக்காகவே சுயநலமாக வாழ்கின்றனர் அப்படி தனக்காக வாழ்பவர் உண்மையாக வாழ்ந்தவராக இவ்வுலகில் கருதப்படுவதில்லை ஆனால் எவர் ஒருவர் பிறருக்கு தொண்டு செய்வதற்காக வாழ்கின்றாரோ அவர்தான் இவ்வுலகில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார் மனிதனாக பிறவி எடுத்த ஒருவர் தான் தனது தனக்கு தன்னுடையது என்று வாழாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் பெருருக்காகவும் தன்னலம் கருதாமல் வாழ வேண்டும் அப்படி வாழ்பவர்களே உண்மையான மனிதர்கள் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் வாழ்வின் இரகசியத்தை திறக்கும் ஒரு மந்திர சொல்லாக செதுக்கி வைத்துள்ளார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் வாக்குப்படி வாழ்ந்து விட்டால் வாழ்வில் துன்பம் என்பதே இருக்காது வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்ற ராமலிங்க அடிகளின் வார்த்தைகளை மனதில் நிறுத்திவிட்டால் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது இந்த பூமியும் பூமியில் உள்ள அத்தனை உயிர்களையும் தம்மை போல நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் அமைதிக்கு பஞ்சமே இருக்காது இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக சம்ஸ்கிருத மொழியில் மேலும் ஒரு சுபாஷிதம் இருக்கிறது பாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் பரோபகிருதி கைவல்யே தோலயுத்வா ஜனார்தன குருவீம் உபகிரும் மத்வா ஹியவதாரான் தசா பரோபகிருதி கைவல்யே தோழயித் ஜனார்தன குர்வீம் மத்வா மியவதாரான் தசாகிரகித் அதாவது கருணையை பொழிவது மோட்ச பதவி அதாவது வீடு பேரு இவ்விரண்டையும் எடை போட்ட போது பரோபகாரத்தின் பக்கம் தராசின் முள் சாய்ந்ததால் பகவான் மகாவிஷ்ணு தொண்டு செய்வதற்காகவே பத்து அவதாரங்களை எடுத்தார் என்று இந்த செயல் கூறுகிறது எனவே நம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களையும் நம்மை போல அமைதியாக வாழ வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும் உலகமே ஒரு வாடகை வீடு இதில் நாம் செய்யும் தொண்டே நாம் அதற்கு தரும் வாடகை வாழ்க்கையில் பிறருக்கு செய்யும் நற்செயல்கள் அத்தனையும் ஒரு பூமராங் போல பல மடங்காக நமக்கு திரும்பி வந்து சேரும் அப்போது நமது வாழ்க்கை ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் இதில் எந்தவித ஐயமும் இல்லை அடுத்த முதமொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்